இன்றைய நாளிலே நாங்கள் கொழும்பிலே கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக காலையில் 11 மணி அளவிலே இன்று கையொப்பம் எடுக்கும் ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இதை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சொல்லி கோரி நாங்கள் கையொப்பங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே எங்களுக்கு அழைப்பு, இந்த நிகழ்வின் ஏற்பாடு செய்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனார்கள். மக்களுக்கான நீதியான அமைப்பினூடாக சிவில் சமூக ஒன்றியங்கள், மனித உரிமை செயற்பாடாளர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் நாங்கள் அழைத்து இன்று மிக சிறப்பாக இந்த விடயம் நடந்து கொண்டது. உண்மையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி பல்வேறு விடயங்களை நாங்கள் வடகிழக்கிலே இருந்து நாங்கள் எத்தனையோ வருடங்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய கைது செய்து எங்களுடைய இளைஞர்களை விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் கோரிக்கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம்னு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் இதுதான் நான் வரலாற்றின் முதலாவது முறை இந்த பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்று சிங்கள மக்களும் இன்று எங்களுடன் ஒன்று சேர்ந்து இதை வேணாம் என்று சொல்றது முதலாவது சந்தர்ப்பம் நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 2019 பிறகு இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தை இஸ்லாமிய மக்கள் முழுதும் பயன்படுத்தினார்கள். இனி வரும் காலங்களிலே இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கொழும்புலே இருக்கும், தெற்கிலே இருக்கும், வடகிழக்கு வழியிலே இருக்கும் சிங்கள மக்களையும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தூடாக மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பார் என்றதை நாங்கள் எடுத்து கூறினவுடன் இவர்களும் எங்களோடு இன்று இணைந்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கூடிய அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மிக விரைவாக நாங்கள் நீக்க சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் ஊடாக எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய மக்களை இதுக்கு மேலே இந்த அரசாங்கம் நாங்கள் அடக்கவிட முடியாது. நாங்கள் வடக்கு கிழக்கில் இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். முடத்தீவு மாவட்டத்தில் இருந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வெற்றிகரமாக முடிந்தது. நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இதை செய்கிறோம். இது வரும் காலங்களில் நாங்கள் மட்டக்களப்பிலையும் இதை செய்வோம். அதனையும் விட நாங்கள் மாத்திர, ஹம்பந்தூர், காலி, கண்டி, ரத்னபுரி என்ற அனைத்து மாவட்டங்களிலுமே மக்களை ஒன்றாக சேர்த்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். நன்றி.